வணக்கம், நான் தான் வைஷால். வெல்கம் டு மீடியா பக்கெட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நமக்கு ஒரு சிக்கன் டின்னர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அல்மார்வாஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாம்பழப்பட்டு ரோட்டில் இஎஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் இந்த அல்மார்வாஸ் கடை இருக்குது. அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட் அண்ட் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஆம்பியன்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. பட் ஹோட்டல் அல்மார்வாஸில் என்னென்ன டிஷஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டா, தந்தூரி, சிக்கன் 65, பாபிக்யூ, ஷவர்மாவோட ஸ்பெஷல் ஷவர்மா, பிளேட் ஷவர்மா, சிக்கன் வடை, ஆட்டுக்கால் சூப், ஃப்ரைட் ரைஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஷஸ் தான் இருக்குங்க. ஸோ இந்த கடையில் எனக்கு இன்னும் ஒன்று அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அல்மார்வா சிக்கன் டின்னர்னு கீழே வந்து போட்டு வந்திருக்காங்க. அதான் பார்த்தோன்னே எனக்கு அதிகமாகச்சு. பப்ஜியோட ஃபேன் போல நம்ம ஓனர் அங்கிள் அது கோழி கையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு இருக்கு. கத்தி துப்பாக்கி தான் அதான் வேறு லெவலில் சொல்ல வேண்டிய விஷயமே. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு புடியாக இருக்கும் போதே நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் டின்னர் தான் இன்றைக்கி. ஸோ வேறு லெவலில் இருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் பக்கத்தில் பெல்லுக்கு கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டர் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், நார்மலில் ஷவர்மா, இது ஒரு பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன்ஸ் தான் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டே இருக்குது. நல்லா சூடாக ஒரு பாட்டர் தந்தூரி, அதுக்கப்புறம் பார்க்கவே நல்லா அப்படியே நாக்கில் எச்சு வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. பிளேட் ஷவர்மாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 70+70 கண்டென் தானே. ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் இல்லை. இதில் ரெண்டாக தராங்க, அதே மாதிரி நம்மளே ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ என்ன குவான்டிட்டி பேஸ் பண்ணி சாதாரண பிளேட் ஷவர்மாக்கு வித்தியாசம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி தான் சாப்பிட போகிறோம். தந்தூரியை சாப்பிட்லாம். நமக்காக கைப்பில் வசமாக இங்கே சுற்றிருக்கலாம். ஸோ சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் அப்படியே வந்து அந்த புகையோட வாடை அப்படியே நாக்குள்ளே போகுது. ஸோ மயோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. மயோ சூப்பராக இருக்குது. இல்லை வெஜிடபிள்ஸ் தான் வந்துருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து மஸ்ட் ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண போகுது பார்த்தீங்கன்னா நார்மல் ஷவர்மா எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வெறித்தனமாக இருக்குது, சூப்பர். விழுப்புரம்ல நான் ட்ரை பண்ணல, இந்த ஷவர்மா பிடிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண இடத்துல எனக்கு ஒன்றும் அவ்வளோவா நாட் பெட்டர், இந்த இடத்துல பெட்டர்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பட் தந்தூரி ட்ரை பண்ணிங்க சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பிளேட் ஷவர்மா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவே நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பிளேட் ஷவர்மான்னு இல்லை, ஒரு போன வாரம் தான் நான் சாப்பிட்டேன். பட் ஆனால் பார்சல் வாங்கிட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஸோ வந்து இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக லைக் பர்கர் ஆட்டமே இருக்குது பார்க்க. இதோட இது ரெண்டு ஷவர்மா இருக்குது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஸோ இதில் என்ன ஒன்று நமக்கு ஒன்றுனா ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. இது வந்து தனித்தனியாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம் சேம் லைக். அதோட இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அதிகமாக வச்சு தருவாங்க, அதான் நம்ம இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே வேறு எதுவுமே இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம பிளேட் ஷவர்மா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆஹா, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிக்கனாக மேயிறாங்க. அடித்து இப்போ தான் உட்கார வச்சாலும் திரும்பி வந்து உள்ளே வந்து உட்காந்து அம்மத்தியாக இருக்குது.
ஸோ இன்னொன்று ஆஹா ஓஹோ பேஸ்ட் பேஸ்ட் ஆகவே சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான், நான் அவங்க சொல்ல தேவையில்ல. ஸோ ரியலி வேற லெவலில் இருக்குது. ஆனியன் இந்த கேபேஜ் எல்லாமே போட்டதில் இந்த மைனஸ் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குங்க இந்த கடையில். சில பேர் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எங்களுக்கும் சமத்தியாக பசிக்குது, நாங்களும் போய் சாப்பிட்றோம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.